நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணமா ஜிடி நாயுடு இருந்திருக்காரு. ஜிடி நாயுடு இவரதான் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அவர் எவ்வளவு பெரிய கார் என்தூசியாஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இதான். இந்த மோட்டார் சைக்கிளை இவர் எப்படி வாங்கினாருன்னு தெரியுமா? 1910 ஒரு நாள் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம 17 வயசு துரைசாமி ஏதோ ஒரு ஃபாரினர் வித்தியாசமான 2 சக்கர வச்சு சத்தம் போட்டுக்கிட்டே வந்த ஒரு வண்டியை கவனிச்சாரு. எப்படி எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இந்த வண்டி நகருதுன்னு ஆச்சரியப்பட்டாரு. வண்டியில ஏதோ பிரச்சனைன்னு நிறுத்தின அந்த ஃபாரினருக்கு உதவுனது மட்டும் இல்லாம அன்னைக்கே முடிவு பண்ணாரு எப்படியாவது இந்த மாதிரி ஒரு வண்டிய வாங்கணும்னு. நைட் எல்லாம் தூங்காம எப்படி அந்த வண்டியால பிசிக்கல் எஃபர்ட் இல்லாம நகர முடிஞ்சதுன்னு விடிய விடிய யோசிச்சாரு. காலையில அந்த வண்டிய வாங்கியே ஆகணும்னு கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு. கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை பார்த்து அதுல சேர்த்து வச்ச காசுலதான் அவரு பார்த்த அதே வண்டிய அந்த ஃபாரினர் கிட்ட 300 ரூபாய்க்கும் கம்மியா வாங்கி தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? விடாமுயற்சி இருந்தா உங்களுக்கான கனவை நீங்களும் அடைய முடியும்.